வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான வணிகவியல் பாடத்திற்கான மாதிரி வினாத்தல் வந்து இதில் போட்டிருக்கேன் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைரெக்டாக உங்கள் ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் பேஜுக்கு போகும் நீங்கள் இங்கே அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதற்கான விடை குறிப்புகளை நீங்கள் நோட்ஸில் இல்லை புக்கில் தேடி தான் எடுத்துக்கணும் முதல் பதினைஞ்சு இருபது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமதிப்பெண் வினாக்கள் அந்த ஒருமதி பெண் வினாக்கள் எல்லாமே எப்படி எழுதுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணுறேன் முதல் இருபது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தம்னா ஒருமதிப்பெண் வினாக்கள் உதாரணத்திற்கு பொதுவாக அதிக ஈர இடர்பாட்டை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்குரிய விடை வந்து இருக்கணும் விடை குறிப்பு இல்லாமல் தான் இந்த வீடியோ வந்து நான் போடாமல் இருந்தேன் விடைக்குறிப்பு நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு வினா என் ஏழு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து இந்த மாதிரி வினாக்கள்லாம் கிடையாது பட்டியல் ஒன்றை உள்ளவற்றை பட்டியல் இரண்டில் உடன் பொருத்தி பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உங்கள் விடையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பொறுத்துக்கூடிய உடையை வந்து கீழே வந்து ஆனா அவண்ணா ஈ ஈஎண்ணா அப்படின்னு சொல்லி நாலு மாதிரி கொடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த வரிசையில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும் இதே மாதிரி வினாக்களும் இடம் பெறும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி வினாக்கள் வந்து கொடுத்துருக்கேன் இதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்னொன்று வந்து முக்கியமான வினாக்கள் வந்து ஐந்து மந்தி பெண் வினாக்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதில் இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் படித்தீங்க அப்படின்னம்னாலே ஓரளவுக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண் வந்து நீங்கள் எடுத்துரலாம் மீதம் இருக்கக்கூடியது உங்கள் ஆசிரியர்கள் கொடுத்ததையே படிக்கலாம் புதிதாக முக்கியமான வினா முக்கியமான வினான்னு சொல்லி கேட்டு அதை படிக்கணும்னு நினைக்காதீங்க இருபத்தி ஒன்று பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க டூ மார்க் கொஸ்டின் எந்த வியாபார அமைப்பை சட்ட ஒழுங்கு சட்ட முறை ஏதுமின்றி துவங்கலாம் மாதிரி ஏழு வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க கூட்டுறவு சங்கங்களின் ஏதேனும் நான்கு வகைகள் இதெல்லாம் மிக முக்கியமானது பொது நிறுவத்தின் ஏதேனும் இரண்டு சிறப்புகளை கூறுக அது வந்து அதுவும் முக்கியமானது அதே ஐந்து மதிப்பெண் வினாக்களில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வினாண் நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கக்கூடியது ஏழு அஞ்சு மார்க் கொஸ்டின் ஆட்டன் பண்ண சொல்லுவாங்க பண்ட பண் பண்டங்கள் உற்பத்தி மட்டும் இனியம் செய்யும் வணிகத்தின் பல தடைகளும் இடையூறுகளும் ஏற்படுகின்றன அதற்கான காரணம் வந்து ஐந்தை பட்டியலில் எழுத அவற்றில் ஏதேனும் மூன்றினை எழுதுக அவற்றை நீக்கும் வழிமுறைகள் யாவை அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே ரெண்டு ரெண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் பதிர்ச்சி செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னாலே கண்டிப்பாக எழுபத்தைந்து சதவீத மதிப்பெண் வந்து எடுத்துடலாம் இது இல்லாமல் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு பேஜ் வந்து என்கிட்ட ஒரு இமேஜாக இருக்குது அந்த இமேஜை உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மாடல் கொஸ்டின் தற்போது அனைத்து வங்கிகளும் வங்கி பரிவர்த்தனைக்கான நேரம் மற்றும் செலவை குறைத்து வாடிக்கையாளர்களுக்கு வசதியான வங்கி சேவையை இணையம் மூலம் வழங்குகின்றன இந்த கூற்று உண்மையாக மேலும் கீழ் குறித்துள்ள அதன் சேவைகளை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படிங்கிறது கீழே ஒரு நான் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை எழுதுறதுக்கு உங்களுக்கு பயன்படும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நாற்பத்தி மூணு வணிக வங்கிகளின் பல்வேறு வகையான இரண்டாம் நிலை செயல்பாடுகள் குறித்து எழுதுக காப்பீட்டின் கோட்பாடுகளை விபரி சுய உதவி குழுக்களின் நோக்கங்கள் யாவை இது வந்து முக்கியமான வினாக்களின் தொகுப்பாக எடுத்து மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வினாவிலிருந்து நான் எடுத்த கொஸ்டின் அதனால் அந்த நாற்பத்தொன்னுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதினான்கு வினாக்களுமே மிக முக்கியமானது கூட்டுறவு கொள்கைகள் என்ன ஏதேனும் ஐந்து எழுத சொல்லியிருக்காங்க ஊதிய வருமானத்தில் இடம்பெறக்கூடிய பத்து வருமானங்களை வரிசைப்படுத்துக போக்குவரத்தின் பல்வேறு வகைகளை விவரிக்கவும் ஏதேனும் ஐந்து வகை பண்டக காப்பங்களை விவரி நேரடி வரிக்கும் மறைமுக வரி வரிகள் உள் உள்ள வேறுபாடுகள் ஐந்தினை எழுதுக காப்பீட்டின் கோட்பாடுகளை விவரி சுய உதவி குழுக்களின் நோக்கங்கள் யாவை அப்படிங்கிறது இதெல்லாம் முக்கியமான வினாக்கள் தொகுப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு வினாக்கள்லேருந்து நான் எடுத்த கொஸ்டின் அதனால் அந்த பதினான்கு வினாக்கள் வந்து மிக முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் இதற்கு ஆன்சர் டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நேரம் இருக்கும் உங்களுக்கும் நிறைய நேரம் விரையாகும் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறதுக்கு அதனால நோட்ஸில் வந்து எந்த பாடத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தேர்ந்தெடுத்து அதை எடுத்து படிச்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வுக்கு வந்து மிக சிறப்பான முறையில் தயாராகலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய லைக் அண்ட் ஷேர லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இல்லை அஞ்சு மார்க் கொஸ்டின் டூ மார்க் கொஸ்டின்லாம் தனித்தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா விடை குறிப்பு வந்து என்னால் போட முடியாது ஆனால் முக்கியமான வினாக்களின் தொகுப்பை வந்து என்னால் போட முடியும் அப்படி தேவை என்றால் கீழே வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்சில் டைப் பண்ணுங்கள் அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணுன்றதையும் கீழே கமெண்ட்டில் குறிப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்